அனைவருக்கும் நமஸ்காரம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நாம் அனைவரும் நமது வாழ்வில் ஏதோ ஒரு குறிக்கோளில் நமது மனதை செலுத்தி வாழ்ந்தால் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மித்திலாபுரி மன்னர் ஜனக மகாராஜாவின் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கலாம் வாங்கோ தாமரை இலை தண்ணீராக ராஜ்ய பரிபாலனம் செய்தவர் மிதிலாபுரி மன்னர் ஜனகர் மிகச்சிறந்த ராஜயோகி இல்லாவிட்டால் ராமருக்கு மாமனாராக முடியுமா வேத உபனிஷத்துகளின் சாரமாக வாழ்ந்த உதாரண புருஷர் ஒருநாள் அவரது அரண்மனைக்கு ஒரு இளம் சாது வந்தான் ஜனகர் எல்லோருடனும் வழக்கமான ராஜ்ய விவகார விஷயங்கள் ராஜ நிர்வாக வேலைகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு நாள் முழுதும் பல வேலைகளை கவனித்து கொண்டு எல்லோருக்கும் கட்டளைகள் இட்டு இருப்பதை பார்த்தான் யார் இவரை போய் ஒரு பெரிய ஞானி என்று சொன்னது இவரை பார்த்தால் இவர் செய்யும் காரியங்களை கவனித்தால் இவர் ஆன்மீகவாதியோ ஞானியோ இல்லை என்றுதான் தெரிகிறது உலக விவகாரங்களில் தான் என்று தெரிகிறது என்று மனதில் எடை போட்டான் அந்த இளம் சாது ஜனகர் இவனை கவனித்து விட்டார் அவன் மனதில் ஓடும் எண்ணங்களை அவருக்கு ஞானத்தால் ஊகிக்க முடிந்தது சற்று நேரத்தில் ஒரு ஆளை விட்டு அந்த சாதுவை அருகே அழைத்தார் ஜனகர் யாரப்பா நீ உன்னை பார்த்தால் ஏதோ பெரிய குற்றம் செய்தவனாக தெரிகிறது சந்நியாசி உடையில் வேஷத்தில் வந்திருக்கும் உனக்கு கடவுள் மேல் எண்ணம் செல்லவில்லையே குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் உன்னை ஆட்டுவிக்கிறது என்று எண்ணுகிறேன் உனக்கு தக்க தண்டனை கொடுக்கப் போகிறேன் இன்றிலிருந்து ஏழாவது நாள் காலை உனக்கு தூக்கு தண்டனை ஜனகர் சிறை அதிகாரியை கூப்பிட்டு இவனை சிறையில் அடைத்து தினமும் காய்கறிகளில் உப்பு இல்லாமல் இனிப்புகளில் மிளகாய் பாயசத்தில் புளி சேர்த்து கொடுங்கள் அதுதான் அவன் ஆகாரம் ஏழாம் நாள் காலை இங்கே அழைத்து வாருங்கள் தண்டனை நிறைவேற்றுவோம் காவலர்களும் அவ்வாறே செய்தார்கள் சாது விட்டான் அவனுக்கு அப்போதே பாதி உயிர் போய்விட்டது ஆரே நாளில் அடையாளம் தெரியாமல் இழைத்து விட்டான் கருத்து விட்டான் தூக்கம் போய்விட்டது கழுத்தில் தூக்கு கயிறு அதில் அவன் உடல் தொங்குவது போன்ற காட்சி திரும்பத் திரும்ப அவனை பயமுறுத்தியது வாட்டியது ஏழாம் நாள் காலை சிறையிலிருந்து அவனை வெளியே ஜனகரிடம் கொண்டு வந்தபோது அவன் முக்கால்வாசி செத்த பிணம் நிற்கவே முடியவில்லை நடுக்கம் பிராணபயம் மயங்கி மயங்கி விழுந்தான் அவனை ஆஸ்வாசப்படுத்தி பாலில் உப்பு போட்டு குடிக்க வைத்தார்கள் இன்னும் எத்தனை நிமிஷம் என் வாழ்வு தூக்குமரம் மரம் பக்கத்தில் எங்கோ இருக்கிறதோ என்று தான் எண்ணினான் ஹே சாது இப்போது நீ குடித்த பால் ருசி எப்படி இருந்தது ருசியாக இருந்ததா சர்க்கரை சரியான அளவில் இனிப்பாக இருந்ததா இந்த ஏழு நாளும் வாய்க்கு ருசியாக தானே சாப்பிட்டாய் வயிறு நிறைய தந்தார்களா ஆகாரம் எப்படி இருந்தது இப்படி கேட்க மகாராஜா என்னை மன்னித்து விடுங்கள் இந்த ஏழு நாளும் என்ன சாப்பிட்டேன் என்றே தெரியாது எந்த ஆகார ருசியும் அறியேன் இப்போது கொடுத்த பாலும் என்ன ருசி என்றே தெரியாது என் மனம் பூரா தூக்குமரம் தூக்கு கயிறு பற்றிதான் எண்ணம் எங்கும் தூக்குமரமாக கண்ணில் படுகிறது இந்த லக்ஷணத்தில் காய்கறியோ உணவோ ருசியோ எதுவும் தெரியவில்லை ஓஹோ அப்படியா இளம் சாதுவே உன் மனம் எப்படி தூக்குமேடை மேடை தூக்கு கயிறு ஒன்றிலேயே ஈடுபட்டு மற்ற எதுவும் நீ தன்னிச்சையாக செய்யவில்லையோ அதே கதைதான் என்னுடையதும் என் மனம் பிரம்மத்தில் ஸ்திரமாக ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் உடலால் ஒரு அரசனின் கடமையை செய்துதானே ஆக வேண்டும் ராஜ்ய விவகாரங்களில் எந்த தனி சுய ஈடுபாடுமின்றி கடமையாக செய்து வருகிறேன் இதை நிதித்தியாசம் என்பார்கள் எல்லாவற்றிலும் ஈடுபடுவேன் எதுவும் எதிலும் எந்த பற்றுமின்றி நான் இந்த உலகில் உலகியலில் இருந்தும் இல்லாதவன் இப்போது புரிகிறதா என் மனோநிலை உனக்கு உன் ஒருவார அனுபவமே உனக்கு உணர்த்துமே இனிமேல் யாரையும் விஷயம் தெரியாமல் குறை சொல்லாதே தெரியாமல் எடை போடாதே உன் குறிக்கோளில் மனதை செலுத்து உலக விவகாரங்களில் ஈடுபடும்போது அதில் கொள்ளாதே கவனமாக இரு நல்லதையே பார் நிறைய தியானம் செய் மற்றவர்கள் மனதை அறிந்து கொள் சரியா அதற்கு தக்கவாறு உன் செயல்கள் அமையட்டும் உலகத்துக்கு உலகில் உழை அதோடு ஒன்றிவிடாதே விடுபட்டே நெல் இதுதான் என் அனுபவம் நீ இப்போது போகலாம் இளம் சாது வாயடைத்து நின்றான் ஜனகர் மேல் பெரும் மதிப்பும் மரியாதையும் அவனை அறியாமலேயே வளர்ந்தது எப்பேற்பட்ட ராஜரிஷி பிரம்மனிஷ்டரவர் என்று உணர்ந்தான் அவன் பல்வேறு அலுவல்களுக்கிடையிலும் சமநிலையில் இருப்பதைக் கண்டு அதிசயித்தான் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினான் தர்பார் சபையில் ஜனகர் அமர்ந்திருக்கும் போது ஒரு சேவகன் வந்து மகாராஜா மித்திலையில் உங்கள் அரண்மனை மாளிகை பற்றி எரிகிறது எல்லா பொருட்களும் எரிந்துவிட்டன என்றான் என் செல்வம் அழிவற்றது நான் எதுவும் எனக்கு என்றில்லாதவன் எனக்கு எது ஏது இழப்பு என்கிறார் ஆத்மஞானி கர்மயோகி ஜனகர் அவரிடம் எந்த படபடப்பும் நிலை குலைவும் இல்லை நாமும் இதிலிருந்து மற்றவரை குறை சொல்லக்கூடாது நல்லதையே நினைக்க வேண்டும் ஒரு குறிக்கோளில் மனதை செலுத்த வேண்டும் தாமரையிலை தண்ணீர் போல் எதிலும் ஒன்றிவிடாமல் கடமையை செய்தல் வேண்டும் என்ற நீதியை கற்போம் அதன் வழி நடக்க முயற்சிப்போம் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்